நுவரில் யாவை உலுக்கிய பயங்கர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. முட்டையின் புதிய விலை அறிவிப்பு. கிளிநொச்சியில் 2 பிளந்தது தமிழரசு. தேர்தல் காரணமாக பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். நிதியமைச்சின் செயலாளர். நுவர்லியாவில் நானோயா ரதல்ல குறுக்கு வீதியின் சமர்செட் பகுதியில் பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வானில் பயணித்தவர்கள் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். குறித்த 7 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஹெட்டன் டிகோயா பகுதியிலிருந்து நுவர்லியா நோக்கி சென்ற வேன் ஒன்றை கொழும்பிலிருந்து பாடசாலை மாணவர்களை சுற்றுலாவிற்கேற்கு சென்ற பஸ் ஒன்று மோதியதிலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த பஸ்ஸில் பயணித்து 47 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறித்த பஸ் சுமார் 200 அடிப்பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது என்றும், அங்கு இருள் காரணமாக மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமல் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. முட்டையின் புதிய விலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவரினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வெள்ளை முட்டையின் அதிகபட்ச சில்லறை விலை 44 ரூபாவாகவும், சிவப்பு முட்டையின் அதிகபட்ச சில்லறை விலை 46 ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திற்குட்பட்ட கரச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளில் சுயேட்சை குழுவாக ஒன்றிணைந்து போட்டியிட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், கரச்சி பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி ஆதரவாளர்கள், செயற்பாட்டாளர்கள் பலரும் இணைந்து குறித்த முடிவை எடுத்துள்ளனர். தமிழரசுக் கட்சியின் மாவட்ட தலைமை இம்முறை ஆசன பங்கீடு விடயத்தில் கட்சிக்காக கடந்த காலத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்கள் புறம்தள்ளி தகுதியற்றவர்களுக்கு இடம் கொடுக்காமல் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மாத்திரம் ஆசன ஒதுக்கீடுகளை மேற்கொண்டமையே குறித்த முடிவுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் காரணமாக நாட்டின் பொருளாதார நெருக்கடி மேலும் தீவிரமடையும் என நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடை செய்ய உத்தரவு பிறப்பிக்க கோரி ஓய்வு பெற்ற ராணுவ கர்னல் தாக்கல் செய்த நீதி பிரேரணை மீதான விசாரணையின் போதே நிதி அமைச்சின் செயலாளர் இக்கருத்தினை கூறியுள்ளார். அத்தியாவசிய சேவைகளுக்கான நிதியை கூட செலுத்த முடியாத நிலையில் தேர்தலுக்கான நிதியை திரட்டுவது திரைசேரிக்கு கடும் சவாலான விடயம் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கரன் தரப்படுத்தலில் இலங்கை பின்னணியில் உள்ளதால் சர்வதேச சந்தையிலிருந்து நிதி பெறுவது சிரமமான விடயம் எனவும் செயலாளர் உயர்நீதிமன்றத்திற்கு இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். நுவரெலியாவை உலுக்கிய பயங்கர விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. முட்டையின் புதிய விலை அறிவிப்பு. கிளிநொச்சியில் 2 பிளந்தது தமிழரசு. தேர்தல் காரணமாக பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். நிதியமைச்சின் செயலாளர்.